வணக்க மக்களே, நம்ம பாய் பற்றின சூப்பரான ரெசிபிங்க கேண்டி சிக்கன் செய்து கொடுத்தாருங்க. வேறு லெவல் இருந்ததுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல மொறு மொறுன்னு செம்மையாக இருந்ததுங்க டேஸ்ட். அப்படி நாக்கில் பற்றின சுவை நடனம் அடிச்சிங்க. இந்த சுவை உங்களுக்கு வேணுமான வீடியோ ஸ்கிப் பண்ண முடிச்சு அப்புறம் வாங்க வீடியோ குழப்பலாம். நீங்கள் சொன்னது எல்லாமே வாங்கினதாச்சு தம்பி. விக்ரம் இப்போ வாங்கினதான். இதை வச்சு என்ன செய்ய போகிறோம்? சிக்கன் சாக்லேட் செஞ்சு தானே தம்பி? சிக்கன் சாக்லேட்டு. ஆமாம் தம்பி. ஓகே ஓகே, அதுக்கு தான் பிரெட் எல்லாம் வாங்கின சொன்னீங்களா? செம்மையா சமைக்கிறோம், எல்லோருக்கும் கொடுக்குறோம். ஓகே பாய், ஓகே பாய். பாய் தம்பி, சிக்கன சூப்பரா கொஞ்சாச்சு பாய். மிளகா பாருங்க, கிள்ளி ஆச்சு, பாய் கிட்ட குடுத்துலாம். தம்பி மசாலா போடுறோம் பாருங்க, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இது மைய அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடுற தம்பி. கேண்டி சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக தான் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண போகிறோம். வாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாய் தம்பி, ஒரே அமுக்கு தான். சரி தம்பி, அப்படியே தூக்கினாக்கா தனியாக வந்துடும். ஓகே ஓகே தம்பி, மிஷினு கூட ஒன்றும் பண்ண முடியாது. தம்பி சூப்பரா கட் பண்றான். சொன்ன மாதிரியே மசாலா அரைச்சு எடுத்து பாய். பாய் பாருங்க பாய், எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாரு மக்களே, சிக்கன் நல்லா மழையை அரைச்சிட்டு அதுக்கான மசாலா போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சாச்சு. பாய் தம்பி, இப்போ என்ன செய்ய போறோம் நம்ம? மைதா மாவு கரைச்சிக்கலாம் தம்பி. கரைச்சிக்கலாமா? ஆமா தம்பி. ஓகே பாய், கரைங்க கரைங்க. 200 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கலாம், 5 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் கருமிளகா தூள் சேர்த்துக்கலாம், சுவைக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒத்துங்க, பாருங்க எல்லா மசாலாவும் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. நம்ம பாய் பார்த்தீங்கன்னா கேண்டி மாரி சிக்கன் ரெடி பண்ண போற. பாய் தம்பி, ரெடி பண்ணிடலாமா? பண்ணிடலாம் தம்பி. பண்ணுங்க பாய், எப்படி பண்ணுங்க பாருங்கள். ரவுண்டாக கட் பண்ணி வச்ச பிரெட்டுங்க. அடுத்தது நம்ம மசாலா போட்டு அரைச்சி வைத்த சிக்கன். இதை நம்ம கோழி சைஸில் நல்லா பெருசாக எடுத்துக்கிட்டு இதில் போட்டு அமுக்குறோம். பிரெட்டில் அமுக்கிட்டு நல்லா ஃபுல்லாக தடவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்டிக்குங்க. ஐஸ் ஸ்டிக் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கான மேலே கேப்பு போட்டு அப்படியே மோல் பண்ணுறோம். மோல் பண்ணி நல்லா அப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம்னா சூப்பராக ஒட்டிக்குதுங்க. அவ்வளோதான் பாய். கரெக்டாக பாய்? கரெக்ட் தம்பி. அவ்வளோதான் பாய், சூப்பர் பாய். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். பாய் தம்பி, ஃபைனல் முடிச்சிருங்க. சரி தம்பி, ஓகே தம்பி. எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டான். ஓகே தம்பி. அடுத்து மாவில் போட்டு முக்கி பொரிச்செடுக்க வேண்டியதான். பொரிச்செடுக்க வேண்டியதான். ஓகே பாய், பாருங்கள் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ மாவில் முக்க போகிறோம். அடுத்தது பிரெட் கிராம்ஸில் பிரட்டி எண்ணெயில் போட போகிறேங்க. கேண்டி சிக்கன் பொரிச்செடுக்க கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
பசங்க எந்த அளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களோ அது போல் கரெக்டாக செய்கிறீங்க. ஆமாம் தம்பி. ஐஸ் எடுத்துருங்க தம்பி. எடுத்துலாமா? எடுத்துருங்க. ஓகே பாய். நம்ம பாய் பார்த்தீங்கன்னா சூப்பராக பொறிச்சு எடுத்துட்டாங்க சிக்கன் கேண்டி. பாய் தம்பி சாப்பிட்டு பார்த்துருவோமா? சாப்பிட்டு பார்த்துலாம். சூடாக இருக்கு. ஓகே சாப்பிட்டு பார்த்துருவோம். சாப்பிட்டு பார்த்துலாம் தம்பி. அடாடாடா பாய் தம்பி. மயோனோஸ் ப்ளஸ் டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் போட்டுருவோமா? போட்டுலாம் தம்பி. அப்படியே தொட்டு சாப்பிட வேண்டித்தான். டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் சூப்பர். இந்த ஐயா சாப்பிட்டு போறங்க சிக்கன் கேண்டி. ஐயா எப்படி இருக்குங்க? சூப்பராக அருமையாக இருக்குது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சிக்கன் சாக்லேட். ஆ சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்றோம் செல்லம். குட். நம்ம பாய் பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க எப்படி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக செய்திருக்காருங்க. காரம் கம்மியாகவும் சுவை அதிகமாகவும் இருக்குது. செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.